மூணு நாலு மாதம் எடுக்கும் நாடகம் தயாரிக்கிறது. நாலு மாதம் வாங்கினா அவங்களோட ஓய்வு நேரத்தை சனி ஞாயிறு இதுக்கெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அப்படி பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நம்ம வீட்லேயே போடுவோம். அவ்வளோ பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தொலைபேசியில் கூப்பிட்டு தான். அப்போ இது கிடையாது, மொபைல்லாம் கிடையாது, டெலிஃபோனில் தான் தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தரும் நேவல் பேஸ் சாந்தான்னு ஒரு பொண்ணு நேவல் பேஸ் உள்ளே இருந்து வரணும். அவங்க அனுமதியெல்லாம் வாங்கிட்டு அது நடிக்க வருதுன்னா அவங்க அப்பா கூட்டி கொண்டு விடுவார். அம்மணி தங்கம் இவங்களெல்லாம் நடித்த போது அவங்க ரயில்வே கோட்டத்தில் எங்கேயோ கம்மம்பாரில் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் டாக்ஸி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு கொண்டு போய் சேர்க்கணும். பெண்களை அனுப்புறதுக்கு எந்த குடும்பத்துலேயும் தயங்குவாங்க. ஒரு இந்த மாதிரி பைய இத்தனை பேர் நடிக்கிற இடத்துல ஒரு பெண்ணை அனுப்புறதுன்னும் போது அது நாங்கள் எங்களுக்கே தெரியும். நாங்களே குடும்பம் நடத்துகிறோம். நான் என்னுடைய பெண்ணை அனுப்புறதுன்னா நிச்சயம் கூட யாராவது போகணும். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், இந்த கூட வர்றவங்களையும் அதில் இன்வால்வ் பண்ண வச்சோம்னா இன்னும் நல்லது. அப்போ அவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்தோம். ஸ்டேஜ் பொறுப்புகள் அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அந்த மாதிரி ஒரு குடும்ப ரீதியான ஒரு முறையில் தான் இந்த நாடகங்களை நாங்கள் அப்போ நடத்த முடிஞ்சது. இங்கேருந்து மலேசியாவில் போய் நாடகம் நடத்துறதுன்னா இந்த காட்சி ஜோடனை இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான உதவியாளர்கள்லாம் தேவை. அதுக்குள்ளே மைக் செட்டு லைட்டிங்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான பொருட்கள். இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அங்கே போய் எடுத்துக்கோ. அப்புறம் கஸ்டம்ஸு, இமிக்ரேஷன், இன்கம் டேக்ஸு, அவங்களோட தங்குற வசதி, அவங்களோட மருத்துவ வசதி இவ்வளவும் நாங்கள் தான் கவனிக்கணும். இப்படி 30 பேரை கொண்டு போய் ஒவ்வொரு நாடகத்திலும் நாங்கள் நடத்திட்டு வந்தோம். சில சமயம் இந்த வாத்திய குழுக்களையும் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கோம். நிறைய நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அதில் சேர்த்துருந்தோம் இடையில். அந்த நாட்டிய நிகழ்ச்சிகளையெல்லாம் என்னுடைய புதல்விகள் சாந்தி ஜெயந்தி தான் கொரியோகிராஃப் பண்ணி அதை அமைச்சு கொடுப்பாங்க. இந்த நாடகத்துக்கு வேண்டிய உடைகளை எல்லாம் எனது துணைவியார் வசந்தி அவர்கள் தான் அந்த உடைகளில் ஆபரணங்கள் அதுகள் எல்லாம் தயார் பண்ணி கொடுப்பார். ஒத்திகை நடத்துகிறதுக்கு இடம் கிடையாது. அது எங்கள் வீட்டிலேயே ஒத்திகை நடந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் எங்கள் சொந்த செலவிலே செஞ்சோம். எங்களுக்கு எந்த விதமான கிராண்டோ இதோ இல்லை. இந்த டிக்கெட்டை விற்று அந்த காசில் அந்த செலவுகளை ஓரளவு சமாளித்தோம். இது வந்து எங்கள் ஆத்ம திருப்திக்காக செய்கிறோமே தவிர இது வருவாய் கிடையாது. அவங்களுக்கே தெரியும், நடிக்க வர்றவங்கள்ட்டையும் சொல்லிடணும். இந்த பாருங்கள், நீங்கள் உங்களை இங்கே யாருக்கும் சம்பளம் பேசி நாங்கள் கூப்பிடுவோம். நீங்கள் வந்து உங்கள் ஆர்வத்தை காட்டுறதுக்காக தமிழ் மொழிக்கும் கலைக்காகவும் செய்கிற ஒரு தொண்டு மாதிரி நினச்சி நீங்கள் வந்து செய்கிறன்னா வாங்க. ஏதும் பணம் கலந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் அதை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு. நாங்கள் வேலையும் பார்த்து கொண்டு இது இந்த வேலையிலையும் கவனிச்சுக்கொண்டு செய்துட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய, இப்போ நினச்சாலும் எங்களுக்கே மலைப்பு தரக்கூடிய பெரிய பணி.